இப்ப நம்ம பகுதி 1ல என்ன பார்த்தோம்ன்றத சுருக்கமா பார்க்கலாம். Let us watch the short recap of part 1. மீதிய இரண்டாம் பாகத்துல பார்க்கலாம். இது என் தங்கச்சியோட அளவு சின்னதா போன பழைய சட்டை. இந்த துணியை வெட்டுறதுக்கு முன்னாடி சோஃபாவோட ஒவ்வொரு பாகத்தையும் வெச்சு பார்த்து துணி வீணாகாம வெட்டணும். இப்ப பாருங்க, இந்த சோஃபாவோட கைப்பகுதி இந்த துணியோட கையில சரியா பொருந்துது. சோஃபாவை இன்னும் கொஞ்சம் மெத்து மெத்துன்னு ஆக்கறதுக்கு வெட்டின துணியில மீதி இருக்க துணிய ஒட்டிக்கிறேன். துணி பத்தலன்ட்டு கவலைப்படாதீங்க, இது சோஃபாவோட கைக்குள்ள போறதுனால மறைஞ்சிடும்.
இப்போ சோஃபாவோட கைப்பகுதியில் இருக்க ஓட்டை மாதிரி இதையும் வெட்டிக்கலாம். இப்போ சோஃபாவோட முதுகு பகுதியை கம்மு தடவி ஒட்டிக்கலாம். அவ்வளவுதான், இப்போ சோஃபா ரெடி. எங்க வீட்ல ஏன் மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் கார்ப்பரேஷன் வண்டிக்கு குப்பை கொடுப்போன்றத முதல் பாகத்துல சொல்லியிருந்தேன். அது ஏன்னு இப்ப பாப்போம். இதோ பாருங்க, மீதி இருந்த வாழைப்பழம் மற்ற பழத்தோள்களையும் மாட்டுக்கு கொடுப்போம். இதே மாதிரிதான் காய்கறி கழிவுகளையும் மாட்டுக்குன்னு வச்சிருக்க கழனி தண்ணியில ஊத்திடுவோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு வாயில்லா ஜீவனுக்காவது நம்மளால முடிஞ்ச உணவை கொடுக்கணும்ட்டு எங்க அப்பா சொல்லிருக்காங்க. அததான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இதெல்லாம் நாம செய்யறதுக்கு நம்மளுடைய அன்றாட வேலையில இருந்து கூடுதலா ஒரு 15 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும். அதோட ஒரு சிறு மெனக்கடல் தேவைப்படும், அவ்வளவுதான். அதோட தனி வீட்டிலோ இல்ல கிராமத்துல இருக்கிறவங்க தான் இன்னும் ரொம்ப வசதி. சாப்பிட்ட அந்த கழிவு எல்லாத்தையும், தக்காளி தோல், வெங்காயத்தோல், இல்லை கறி துண்டு, இந்த மீன் முள் எல்லாத்தையுமே வந்து வெளியில் வீசினா நாய் சாப்பிட்டு போயிடும், மீதி எல்லாம் எறும்பு சாப்பிட்டு போயிடும், அப்படியே மண்ணுக்கு உரமாயிடும். இப்போ அடுத்தது நம்ம திடக்கழிவு மேலாண்மையை பற்றி பார்ப்போம். நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவு, காய்கறி தோல், அப்புறம் மாம்பழத்தோல், மற்ற பழத்தோள்கள், அப்புறம் முட்டை ஓடு, இதெல்லாம் வச்சு எப்படி உரம் தயாரிக்கிறது, எளிமையான முறையில் உரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் செய்யறதுனால நம்ம வீட்டில் குப்பை கழிவுகள் மிகவும் குறைந்த அளவே நம்ம வெளியில் கொட்டுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நம்ம மண்ணுக்கு உரமாக்கிடுவோம், இல்லை ஜீவராசிகளுக்கு உணவாக்கிடுவோம், அவ்வளோதான். வேண்டாத ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் வெளியில் குப்பையாக போகுது. ஒரு பழைய பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கிட்டு அதில் கீழே சின்ன சின்னதாக அடியில் ஓட்டை போட்டுட்டு அதில் மண்ணை கொட்டுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் தினந்தோறும் வர காய்கறி கழிவை, காய்கறி தோல், இதை எல்லாத்தையும் அந்த மண்ணில் போடுங்க. மேலே திரும்ப கொஞ்சம் மண்ணை போட்டு மூடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப கிடைக்கிற காய்கறி தோலை அதே மாதிரியே கொட்டுங்க. இப்படியே லேயர் லேயராக பண்ணுங்க. நடுவில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மாட்டு சாணம். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க. காலையில் நான் மாட்டு சாணம், நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, மாட்டு சாணம் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு கவரில். ஸோ அந்த கவரில் இருக்க மாட்டு சாணத்தை இப்போ நான் இதில் கொட்டுறேன். இந்த மாட்டு சாணம் எதுக்காக கொட்டுறது அப்படின்னா, மாட்டு சாணத்தில் பல வகையான நல்ல பாக்டீரியாக்கள், நுண்ணுயிர்கள் உள்ளே இருக்குது அந்த மாட்டு சாணத்தில். அதனால தான் அந்த காலத்தில் மாட்டு சாணத்தை போட்டு வீடை மொழுவாங்க. பூச்சி இப்போ எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, கிருமிகள் தாக்காமல் இருக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மாட்டு சாணத்தை இதில் போட்டு திரும்ப மண்ணை போட்டு மூடுறதுனால அந்த நுண் கிருமிகள் என்ன பண்ணும், நுண்ணுயிர்கள், நுண்கிருமிகள் நம்ம போட்ட காய்கறி கழிவு, மற்ற தோள்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அரிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புழு வர ஆரம்பிக்கும். அதாவது மண் புழுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்கும். இது ஒரு 3 மாதம் இதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் உரமாக பயன்படுத்திக்கலாம், மற்ற செடிகளுக்கு உரமாக போட்டுடலாம். இப்போ இந்த தண்ணியை பாருங்கள். இந்த தண்ணி என்ன தண்ணின்னா அரிசி கழுவுன தண்ணி, அதாவது இட்லி மாவு அரைக்கிறதுக்காக
வீட்டில் அரிசி கழுவுவாங்க, அதில் நிறைய தண்ணி வீணாக போகும். அந்த தண்ணி மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே செடிங்களுக்கு ஊற்றிடுவேன். அந்த தண்ணியை வீணாக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் எதுவுமே வீணாகாது. கூடுமான வரைக்கும் எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணுறது, மறுசுழற்சி எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி மறுசுழற்சி பண்ணிடுவோம். வீட்டில் இருந்து மாவு கலவர தண்ணி மட்டும் இல்லைங்க, மழை தண்ணியை கூட நாங்கள் வீணாக்க மாட்டோம். நான் அதுக்கு நிறைய வழிமுறைகள் செஞ்சு வச்சுருக்கேன். 2000 ஸ்கொயர் ஃபீட் மொட்டை மாடியில் 1000 ஸ்கொயர் ஃபீட் மழை தண்ணி அப்படியே சம்புக்கு போயிடும். 1000 ஸ்கொயர் ஃபீட் மழை தண்ணி போருக்கு பக்கத்தில் ஒரு சோக் பிட் போட்டு ரீசார்ஜுக்காக அதை வச்சுருக்கோம். ஸோ அந்த தண்ணி எல்லாம் அங்கே போயிடும். இது போக 2 பெர்குலேஷன் பிட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகி ஒரு சின்ன டேம் அணையும் கட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் இங்கே. இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா உங்கள் வீட்லேயும் இதெல்லாம் செய்யலாம். இதனால் வெளியில் குப்பை போடுறது, குப்பை அதிகமாக வர்றதுங்கிறது நம்ம தடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், என்னடா இவர் சாணி எடுத்த கவரை கூட கழுவுறாருன்னு பார்க்கலாம். இந்த கவரையும் நான் வீணாக்க மாட்டேன். இந்த கவரை அப்படியே கழுவி காய வச்சுட்டு அடுத்தது திரும்ப சாணி எடுக்கிறதுக்கோ இல்லை குப்பை போடுறதுக்கோ இந்த கவரை பயன்படுத்திப்பேன். எதையுமே வீணாக்க மாட்டோம். எவ்வளோ தூரம் மறுசுழற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மறுசுழற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ தான் நம்ம இந்த பூமியை நல்ல விதமாக பாதுகாக்க முடியும், காப்பாற்ற முடியும், நம்மளுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர முடியும். பெருங்குடியிலையும் கொடுங்கையூர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான அளவில் பெரிய அளவில் குப்பை மேடுகள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் மேலும் மேலும் தினந்தோறும் குப்பை கழிவுகள் வந்து டன் கணக்கில் கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்னா, கொடுங்கையூர் பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகம் இந்த ஐடி கம்பெனி இதெல்லாம் கிடையாது. ஆனால் பெருங்குடியில் இருக்கிறவங்க எல்லாருமே படித்தவங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க. இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க கூட கொஞ்சம் கூட கூச்சாமல் அந்த குப்பை மேட்டுக்கு பக்கத்தில் ஃப்ளாட் விற்கிறாங்கன்னா அங்கேயும் வாங்கிட்டு போய் குடியேறுறாங்க. இது ஒரு 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 செகண்டு உட்காந்து பொறுமையாக சிந்திச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த குப்பமேட்லேருந்து வர வாயுனால எவ்வளோ பெரிய கேன்சர் வரக்கூடிய விஷவாயு அது, இதனால உடல் நலத்துக்கு எவ்வளோ கேடு, நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ கேடு, இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. சரி, இந்த குப்பமேட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு எளிமையாக ஒரு வழி என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வழியை சொல்கிறேன். நீங்கள் யாரும் குப்பமேட்டை சுற்றி அந்த 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு வீடு வாங்கக்கூடாது. எந்த ஃப்ளாட் விற்றாலும் வாங்கக்கூடாது. நாளடைவில் எந்த ஃப்ளாட்டுமே விற்கப்படாமல் அவங்க எல்லாரும் திணறணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, குப்பமேட்டை சுற்றி ஃப்ளாட் போடுறதோ வீடு போடுறதோ நிலம் போடுறதோ செய்யக்கூடாது. எதிர்கால சந்ததிகளுக்கு நல்லதொரு பூமியை பரிசளிப்போம். நன்றி, வணக்கம். Thank you.